போன வீடியோவில் அதை வந்து அயோத்தி குப்பம் வீரமணியை பற்றி நம்ம ஒரு நீங்கள் வந்து அந்த பள்ளி பருவத்தில் வந்து நீங்கள் படிக்கிற காலத்தில் வீரமணியுடைய ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தீங்க. ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டராக நீங்கள் வந்து அயோத்தி குப்பம் வீரமணியை பற்றி பல செய்திகள் எழுதியிருப்பீங்க. அந்த செய்திகளுடைய மொத்த தொகுப்பாக நீங்கள் சொல்லுங்களேன். நிறைய இருக்குது. அதாவது நான் 2001 தான் வந்து க்ரைம் ரிப்போர்ட்டராக கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு டியூட்டி அங்கே தான். அப்போ வந்து நிறைய செய்திகள், அதாவது எப்படின்னா நான் வந்து முதல் முதல்ல ரவுடியாக அறியப்பட்டவர்னா ஒரு வீரமணி தான். நீங்கள் வீட்டுக்கு போனப்போ? ஆமாம், ரவுடி. அதாவது க்ரைம் நியூஸ் மே ஏதாவது ஒரு மாடர் அப்படி வருதுன்னா அதில் பின்னாடி வந்து ஐஎஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வீரமணி கும்பல் தான் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வரும். அப்போ வீரமணி ஒரு யாருன்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டரு, ஹிஸ்ட்ரி ஷீட் ரவுடி, அதாவது மெரினா, ட்ரிப்ளிகன், ராயப்பேட்டா, அதை சுற்றின ஏரியா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹவுஸு. இவருடைய இவர் வந்து நம்பர் ஒன் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருப்பார் வீரமணியோட கும்பல் தான். அதாவது இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மொத்தம் வந்து 31 கேஸு, அதில் 5 மர்டர் கேஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 கொலை முயற்சி வழக்குகள், அப்புறம் 15 அடிதடி கேஸு, அப்புறம் ஆள் கடத்தல், கஞ்சா, அது இதுன்னு. அவருடைய ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா வீரமணி வந்து ஃபஸ்ட்டு அவர் சின்ன வயசுலேருந்து மெரினா பீச்சில் வந்து அந்த போட்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க, அதில் வலையெல்லாம் வந்து நிறைய திருடு போகும். ஸோ அந்த வலையை அந்த போட்டை பாதுகாக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு காவலராக அங்கே வந்து முதல் இவருடைய டியூட்டியாக தான். ஓ, வலையை பார்த்துக்கணும். ஆமாம், போட்டை வந்து பாதுகாத்துக்கணும். போட்டை வந்து ஒரு வாட்ச் பண்ணிட்டு இருப்பார் நைட் அண்ட் டே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்ல ஒரு பலசாலி, எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடித்து மலத்திடுவார், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலசாலி, தைரியசாலி, யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறது. இவரோட இந்த ஒரு உள்ள ஒரு ராஜ அனுபவம்னு உடம்பு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவரை பார்த்தா பயப்படுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த ஒரு தாதாயிசம், ரவுடிசம், எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனைனா இவர்கிட்ட தான் வரும். இவர் போய் அங்கே நின்று அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை வந்து அவன்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணி சண்டைனா சண்டை. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த குப்பங்கள்லாம் அப்போல்லாம் அடியாட்கள் வந்து எங்கேருந்து வருவாங்கன்னா குப்பத்துலேருந்து தான் வருவாங்க. இப்போ தான் பவுன்சர் அது இதுன்னு இருக்காங்க, சினிமாவில் தான் இருந்தாங்க பவுன்சர். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடியாட்கள்லாம் நான் சொல்கிறது இந்த 80, 82, 85 அந்த இதில் அடியாள்லாம் குப்பத்துலேருந்து தான் வரும். ஒன்று வந்து அயத்தி குப்பம், அப்புறம் நொச்சி குப்பம், டுமிங் குப்பம், இந்த சைடு வந்து பெசனரில் வந்து அந்த ஓடக்குப்பம் அந்த அந்த ஏரியாலாம் தான் வரும். ஸோ வந்து இவர் வீரமணியோட இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த தாதாயசத்தில் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் வாங்கிட்டார். ஸோ யாருக்கிட்ட என்ன பிரச்சனாலும் இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இவருக்கு ஒரு டீம் சேருது. டீம் சேர்ந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய போய் பஞ்சாயத்து பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, நிறைய காசு வந்து இவருக்கு ஒரு நல்ல ஒரு பலம் வந்தோடனே அடுத்து கஞ்சா, ஹெராயின். இது வந்து நான் எழுதின செய்தியினோட அடிப்படையில் தான் சொல்கிறேன், அது இப்போ காவல்துறையில் வெளியிட்ட தகவல் தான். ஸோ வந்து கஞ்சா, ஹெராயின் அப்படின்னு இதெல்லாம் கடத்தினோடனே நிறைய பணம் சேர்ந்தோடனே அவர் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு, மர்டர், கொலையில் இறங்கிட்டார். கொலை மீன்ஸ்னா வந்து அப்போ வந்து இவருடைய பெரிய எதிரி அந்த கஞ்சா விற்கிறதுல திருநாகரசுன்னு ஒரு பெரிய ரவுடி, அவர் தான் இவருக்கு ஆப்போனன்ட். இந்த கஞ்சா போட்டியில் கஞ்சா விற்கிறதுல இவர் ஏரியாவில் அவர் வந்து விற்கிறது, அது இவங்களுக்குள்ள ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, என் ஏரியா அது இங்கே வந்து நீ விற்கக்கூடாது. சினிமாவில் அவர் பார்த்துக்கலாம். அதில் அந்த திருநாகரசு கும்பலை சேர்ந்த ஒரு ஆள் இவர் வந்து வெட்டுறாரு, வெட்டி கொலை பண்ணுறாரு. அதை வந்து இவர் கொலை பண்ணோன்னா அது வந்து ஒரு மோட்டிவ் உருவாகுது. ஸோ திருநாகரசு கும்பல் என்ன பண்ணுறாங்க, வீரமணியை பழிவாங்கிறதுக்கு அவர் தம்பி வீரகுமாரை கொலை பண்ணுறாங்க. இப்படி தான் அவருடைய ரவுடிசம் ஆரம்பிக்குது. ரவுடிகளுடைய வந்து பழிக்கு பழி தானே அது, நிறைய இது பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், வெட்டுக்கு வெட்டு. தம்பியை கொலை பண்ணவங்களா பழி வாங்கணும்னு அந்த கும்பலில் சேர்ந்தாலும் இவர் வெட்டுறது, திரும்ப அவன் இவனை வெட்டுறது. ஸோ இப்படி தான் வந்து அவருடைய அந்த ரவுடிசம் உருவாது. இது தொடர்பான செய்திகள் தான் வந்து அந்த சமயத்தில் காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகனில் ஒரு கொலையாக வீரமணி தான் மோட்டிவ் இருக்கும், பின்னணியில் அவர் தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து மறக்க முடியாத செய்தின்னு பார்த்தா வீரமணியோட என்கவுண்டர் செய்தி தான், மனசே நிற்கிறதா தான். அதாவது எப்படின்னா அந்த என்கவுண்டர் வந்து நடந்தது அந்த தகவல் முதல் முறையாக கேள்வி, நாங்கள் எப்படி கேள்விப்பட்டோம் பத்திரிகையாளர்கள், பத்திரிகை மூலியமாக தான் நம்ம மீடியா மூலியமாக தான் நம்ம பொதுமக்களுக்கு வரும்போது, அது எப்படின்னா நமக்கு வந்து டெய்லி வந்து 2001 இல்லை அவர் என்கவுண்டர் பண்ணது 2003 வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் நடந்து நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து செய்தி சேகரிக்கிறதுக்கு கமிஷன் அலுவலகத்தில் டெய்லி காலையில் ஒரு 10 மணிக்கு போய் ஆஜராகிடுவோம். அங்கே நமக்கு வந்து பத்திரிகையாளர் அறையின்னு தனியாக இருக்குது, ப்ரெஸ் ரூம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாலை மலர், நம்ம நான் தினமலர்,
மாலை மலர் தினத்தந்தி மாலை சுடர் முன்னணி தமிழ் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வருவாங்க. நம்ம அங்கே உட்காந்து செய்திகள் அவங்களுக்கு தெரிஞ்சதை இவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்படி தான் செய்திகள் வந்து அங்கே பகிரப்படும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணி போய் உட்காந்துருக்கோம். நானும் உட்காந்துருக்கேன், மாலை மலர் ரிப்போர்ட்டர் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரெஸ் ஹாலுக்கு வெளியில் வந்து பார்த்தா கமிஷன் ஆஃபீஸோட இது தெரியும், வண்டி போகிறது வர்றது. அப்போ திடீர்னு நாங்கள் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கோம், ஒரு 2 வேனில் திபு திபு திபுன்னு ஆயுதப்படை போலீஸ்லாம் ஏறுறாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, புதுப்பேட்டையிலேருந்து ஒரு டீம் வந்து அங்கே ஆயுதப்படையிலேருந்து வந்து அந்த வேனில் ஏறி போலீஸ் வேனில் ரொம்ப ஸ்பீடாக போகுது. என்னடா அது, என்ன ஏதோ பிரச்சனையாக இங்கே அடித்தடி கலாட்டாக ஆகிடுச்சா என்னது? வழக்கமாக எங்கேயாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா போலீஸ் படாங்க போவாங்க. ஸோ இது ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்கி எந்த ஒரு இதுவும் பேரணியும் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு நம்ம வழக்கம் போல் ஐஎஸில் வந்து செக் பண்ணுறோம். என்ன சார் இந்த 2 வேன் நிறைய போலீஸ் போகுதா, என்ன பிரச்சனை, எங்கே எதுவும் பிரச்சனைகள்லாம் கேட்கும்போது பார்த்தா மெரினா பீச்சில் ஒரு ரவுடியை சுட்டு கொண்டுட்டாங்க போலீஸு, என்கவுண்டர் அப்படின்னு தகவல் வருது. தகவல் வந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஆஹா செய்தி, ஏன்னா ஈவினிங் பேப்பருக்காரங்களுக்கு மதியம் 1 மணிக்குள்ள செய்தி கொடுத்தாங்க. காலையில் எப்பவுமே அவங்க பரபரப்பாக இருப்பாங்க. என்கவுண்டர் எங்கே நடந்தது, எஸ்ஓசி எங்கே, எஸ்ஓசினா சம்பவம் நடந்த இடம் எங்கே, அதுக்கப்புறமா வந்து யார் அது, வீரமணி ரவுடி என்கவுண்டர் அப்படின் போது அப்புறம் ஸ்பாட்டுக்கு போறோம். ஸ்பாட்டுக்கு போய் கரெக்டா அந்த நம்ம விவேகானந்தர் உள்ளதுக்கு எதிரில தான் அந்த ஸ்பாட்டு, அங்க போய் நிக்கிறோம். அதுக்குள்ள பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல ரத்தக்கரை மட்டும் இருக்கு. முதல் கட்ட தகவல் வந்து எஸ்ஐ வந்து விசாரணைக்கு போகும்போது எஸ்ஐ அவர் தாக்கு வந்திருக்காரு, எஸ்ஐ திரும்பி சுட்டாரு, அதில் ஆல் அவுட்டு அப்படின்னு. வெள்ளத்துறை இசை கமிஷனர் விஜயகுமாரோடைய அதிரடி நடவடிக்கை அப்படின்னோடனே அப்புறம் ராயப்பேட்டை மார்ச் வரைக்கும் போகிறோம். அங்கே தானே பாடி, நான் நியரஸ்ட்டு இது அதான் அங்கே போய் பார்க்குறோம். அங்கே போனவுடனே தான் அந்த என்கவுண்டரோடைய பெரிய பாதிப்பு அங்கே தான் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா பயங்கர கூட்டம், ராயப்பேட்டை மார்ச் வரி அந்த இடத்துல ஃபுல்லாக டிராஃபிக்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. அவ்வளோ கும்பல், அயோத்திக்குப்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இந்த சூழ்ந்துட்டாங்க மார்ச் வரி முன்னாடி. நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு பாடியை பார்க்கணும்னு ஒரு ஆசை, ஃபுல்லாக போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. அப்போ மார்ச் வரி முன்னாடி ராயப்பேட்டை ஏசி நிற்கிறாரு. அப்போ அவர் பேர் சந்திரசேகர்னு நினைக்கிறேன், ஆள் நல்லா உள்ள ஹைட்டாக இருப்பார். அவர்கிட்ட போய் விசாரிச்சுட்ருக்கோம், என்ன சார் பாடி எத்தனை மணிக்கு வந்துச்சு என்ன நினச்சின்ட்டு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ ஹைட் இருக்கார், அவருக்கு பக்கத்தில் ஒரு அம்மா நின்று பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கார். இவர் ஏசி போலீஸை திட்டு, என்னன்னா ஏய் என் புருஷன் முன்னாடி யாராவது ஒண்டி கொண்டு நிற்க முடியுமாடா, என் புருஷனை கொண்டுட்டீங்களாடான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக அதை அவர் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவரு எல்லாருமே சென்சிட்டிவான ஒரு இதுவில் எமோஷனலாக இருக்காங்க. இப்போ போய் அவங்க என்ன சொல்ல, ஏன்னா நமக்கு வந்து செய்தி சேகரிக்கணும். அப்போ என்ன நடந்துச்சு, எப்படி சுட்டாங்க, எத்தனை குண்டு பாஞ்சுது, நமக்கு தேவை செய்தி ஃபோட்டோ, எந்த தகவலுமே தெரில. நமக்கு வந்து எப்படியாவது தகவல் எடுத்து திரட்டி கொடுத்துருன்னு சொல்லி இந்த பொம்பளை நின்று கத்திக்கிட்டு இருக்கேன். அது யாருன்னு கேட்டோம்னா அவர் அது ரொம்ப நேரம் திட்டிருக்காங்க கண்டுக்காதீங்கன்றார். அவர் அது யாரும் பார்த்தா வீரமணியோட 2வது மனைவி, அவங்க கணவர் இறந்துட்டார்னு சொல்லி இந்த ஆதங்கத்தில் அதுமாதிரி நிறைய மக்கள் வந்து நின்று ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அது ஒரு சம்பவம், மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அவர் பாடி அங்கே போயிடுச்சு. அப்புறம் 4 மணிக்கு கமிஷனர் விஜயகுமார் ப்ரெஸ் மீட் வைக்கிறார். ப்ரெஸ் மீட் வச்சு அவர் விளக்குனதுக்கப்புறம் தான் அந்த என்கவுண்டரோடைய முழு தகவலும் தெரிய வருது. கமிஷனர் விஜயகுமாரோடைய முதல் என்கவுண்டர் இது. சென்னை சிட்டியில் நடந்த ஒரு மிகப்பெரிய என்கவுண்டர்னா வீரமணி என்கவுண்டர் தான். அப்போ பெரிய பரபரப்பான ஒரு இது, அந்த செய்தி எழுதின அனுபவம் மறக்கவே முடியாது. ஒரு சூப்பர், அது பின்னாடி தகவல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அது வெள்ளத்துறை எஸ்ஐ வந்து அப்போ மெரினாவில் டியூட்டியில் இருக்கார். திருபாதி இப்போ தமிழ்நாடு டிஜிபி அந்த திரிபாதி சார், இப்போ ஜாயின்ட் கமிஷனர் போலீஸ் சவுத்து சென்னை நகர இணை கமிஷனர், அவருடைய மேற்பார்வையில் தான் ரவுடி வீரமணியை வந்து கண்காணிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதாவது என்னென்னா இவருக்கு வந்து நிறைய பணம் நிறைய வர ஆரம்பித்தோடனே இவர் என்ன பண்ண நிறைய சட்டவிரோத இதிலலாம் ஈடுபட்டுருந்துருக்காருன்னு சொல்லிட்டு புகார்கள் வந்தால் சொன்னாங்க. அதாவது என்னென்னா வந்து பீச்சுக்கு வர்ற அந்த காதல் ஜோடியெல்லாம் வந்து மிரட்டி அவங்கள்ட்ட பணம் கொடுங்கிறது, அவங்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸு நிறைய சொன்னாங்க. ஸோ இது மாதிரி 2வது வந்து இவர் மேலே 2-3 தடவை குண்டாஸ்லாம் போட்டு குண்டர் சட்டத்திலலாம் அடித்து அது மாதிரி நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. அதையும் அதுக்கும் மேலேயும் வந்து அவருடைய அட்டகாசம் ரொம்ப அளவுக்கு மீறி போனோட தான் என்கவுண்டர் முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த கமிஷனர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருந்தார். அதில் மறக்கவே முடியாது. அதாவது 1984 வீரமணிக்கு வந்து ஒரு கொலை வழக்கில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க கோர்ட்டில்.
அப்போவே அந்த தூக்குத்தரணை நிறைவேற்றியிருந்தாங்கன்னா அப்போவே முடிஞ்சு போயிருக்கும் வீரமணின்ற சகாப்தம். ஆனால் அவருக்கு ஆயுசு கட்டி 2003 வரைக்கும் இருந்திருக்கு போல. 84 ஆமாம், 84 வந்து எதுக்காக கொலை வழக்கில் ஒரு தூக்குத்தரணை கொடுக்குறாங்க. அதை அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடி அவருடைய தண்டனையை குறைச்சிட்டு 7 வருஷமாக குறைச்சி ஜெயிலில் இருந்துட்டு 89 வெளியே வர வந்தவொடனே தான் அவருடைய தாதாயிசம் ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு. என்ன அவர் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த நல்ல விஷயம் கிடையாது, ஒரு வகையில் நல்ல விஷயம். இப்போ நான் சொல்ல போகிறது வீரமணியை பற்றி, நிறைய இந்த சின்ன பசங்களெலாம் வந்து சுண்டல் வீட்டில் சுண்டல் பண்ணி அவங்களாம் சுண்டல் வைக்க விடுவார். ஸோ பீச்சில் வந்து 2 போஸ்டும் இருக்கும், வீரமணியோட குரூப் சுண்டல் வைக்கிற பசங்களுக்கும் ஆப்போசிட் இருக்கும் கேங் இருக்கும். அதில் இவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு சின்ன சின்ன பசங்க, அதாவது குழந்தை தொழிலாளர்கள் இஷ்யூ வந்தது அப்போ. ஸோ அது ஒரு 100 பசங்கக்கிட்ட வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் சுண்டல் வைப்பாங்க, அதில் இவருக்கு நல்ல ஒரு வருமானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவர் பெரிய ஒரு பிளாக் மார்க்கு, 2001 திமுக சார்பில் ஒரு பேரணி நடந்துச்சு பீச்சில். அந்த பேரணியில் இவங்க வீரமணி ஆட்கள்லாம் உள்ளே பூந்து உள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வெட்டி சாச்சு பேரணி. ஆமாம், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அதில் தானே வந்து ரொம்ப ஒரு பெரிய வீரமணியோட இதுவே ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.